பண்ணா பாத்துட்டு இருப்பாங்களா? நான் இப்ப திருடி இருக்கேன்னு வச்சுக்கோங்களா, என் கையில ஒரு நகை இருக்கு. அப்ப நகை இருக்கு உள்ள ஏதாவது வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக செக் பண்ண அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன் மொபைல் நான் வச்சிருக்கேன், அதுல என்ன தப்பு பண்ணேன்? நான் இல்ல யாரையா திட்டினா, கோஷம் போட்டனா, இல்ல டிராபிக் ஜாம் பண்ணா, எதுவுமே பண்ணலீங்க. உள்ள கூட்டு போயிட்டு ரெண்டு போலீஸ் பாத்ரூம்ல வந்து ஒருத்தங்க செக் பண்றாங்க. அப்படியே பாத்ரூம் முடிச்சு ரூம்ல வந்தோடனே இன்னொருத்தங்க செக் பண்ணாங்க. ஃபுல்லா கலட்டி கலட்டி பாக்குறாங்க, எங்கெங்க தடவணுமா எல்லாம் தடவி நிக்கிறாங்க வந்து. இதுதான் போலீஸ் பண்ணணுமா? எல்லாருமே ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக தான் சென்னைக்கு வராங்க. எனக்கு சொந்த ஒரு நாகர்கோயில். நான் ஒரு நல்ல டைரக்ஷன் டீம்ல ஏதாவது சாதிக்கணும்னா சென்னை வந்திருக்கேன். கிட்டத்தட்ட சின்ன சின்ன படம் ஒரு 10 படத்துல நடிச்சிருக்கேன். இப்ப டைரக்ஷன் பண்றது ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு காவிரின்றது இப்போ எனக்கு இல்லைனாலும் என்னோட பிள்ளை என்னோட ஃபேமிலின்னு வரும்போது பிற்காலத்துக்கு தேவைப்படும்ல தண்ணி. காவிரி எங்களுடைய உரிமை தானே, அதனால நாங்க போராட வந்தாலும் என்ன தப்புன்ற நாட்டுக்காக குரல் கொடுக்கறத என்ன தப்பு? எல்லாரும் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறதுனாலதான் பப்ளிக்கோட பிரச்சனை யாருக்குமே தெரியல. நம்ம பண்ண ஒரே முட்டாள்தனம் தமிழக மக்களுக்கு தான் இது. எல்லாரும் நம்மளுடைய ஓட்டுரிமை வந்து கொடுத்தா தெரியுமா? பிச்சைக்காரனுக்கு போடுற மாதிரி ஓட்டு எல்லாரும் கொடுத்தோம். எதுக்கு கொடுக்குறீங்க? இப்ப பாத்தீங்களா இப்ப எங்க கொண்டு நிப்பாட்டி இருக்கு? போலீஸ் டிபார்ட்மெண்ட் பொம்பளைங்களை புடிச்சு தடவிட்டு விடுறாங்க பப்ளிக்ல. அது மொத்தம் ஆம்பளைங்க இருக்கிறாங்க. அசிங்கமா தெரியலையா? நான் நாளைக்கு இனி இந்த டீமோட ஒர்க் பண்ணணுமா? கஷ்டமா தெரியலையா? நான் அவ்வளவு தூரம் சொல்றேன், இல்ல இல்லன்னு திரும்ப அவுட்டு பாரு கூட்டு போற மாதிரி இன்ஸ்பெக்டர் சார் வந்து சொல்றாரு, இந்த பொண்ணுக்கு மட்டும் அத்தனை பேரையும் விட்டுருங்க, இந்த பொண்ணை மட்டும் ரிமாண்ட் பண்ணி புழல தூக்கி போடுங்க. அது என்ன பேச்சு? நான் என்ன பண்ணேன்? தனியா கவுச்சுக்கிறேன். என்ன தனியா கவுச்சுக்கிறேன்? ஒரு நிமிஷம்.